நிறைய பேருக்கு நடுவில் ஒரு காமனாக ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்சி பண்ணுறதுனால ப்ரெக்னென்சியோடைய சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டிஎன்சி பண்ணி ஒரு 3 மாதம் நம்ம சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சி ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஆனால் டிஎன்சி பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரெக்னென்சி சான்சஸ் இம்ப்ரூவ் ஆக போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, டிஎன்சி வந்து ஒரு பிளைண்ட் ப்ரொசீஜர். ஏன்னா நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஸ்டீல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கர்ப்பப்பை லைனிங்கை வந்து ஸ்க்ரேப் பண்ணுறோம், இல்லைனா கர்ப்பப்பை லைனிங்கில் வந்து டெஸ்ட் எடுத்து அதை வந்து அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டிஎன்சின்ற டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டிஎன்சி பண்ணதுக்கப்புறமா ப்ராப்பரான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கல அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அகெயின் கன்சீவ் ஆகிறது டிலே தான் ஆகுமே தவிர, டிஎன்சி பண்ணுறதுனால உங்களுடைய ப்ரெக்னென்சி சான்சஸ் டைரெக்டாக அதை இம்ப்ரூவ் பண்ணுறது கிடையாது. இன்டைரக்டாக மேபி உங்களுடைய கர்ப்பப்பை லைனிங் நம்ம பயோப்சி எடுத்து டிஎன்சி பண்ணி பயோப்சி எடுத்தோன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அந்த ப்ராப்ளத்தினால தான் கன்சீவ் ஆகிறதுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கான்றது நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியுமே தவிர, டிஎன்சிக்கும் ப்ரெக்னென்சிக்குமே எதுவுமே ஒரு டைரக்டான கனெக்ஷன் கிடையாது. ரிப்பீட்டட் டிஎன்சிஸ்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக டிஎன்சி பண்ணிங்கன்னா இன்னொரு ட்ராபேக்கும் வரும், கர்ப்பப்பை லைனிங் வந்து ரொம்ப தின் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்சி இஸ் அ பிளைண்ட் ப்ரொசீஜர் இல்லையா, ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் வென் யூ ஆப்ட் ஃபார் சச் ட்ரீட்மெண்ட்ஸ்.